மதுரை குடும்ப சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ப்ரௌன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ப்ரௌன் ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம். நான் அதுக்கு 150 கிராம் ப்ரௌன் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வாட்டர் குவான்டிட்டி பார்த்துட்டிங்கன்னா 1 கப் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. ஸோ நான் 1.5 கப் அரிசி எடுத்து வச்சுருக்கனால 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா 2 ஹவர்ஸ் வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். பொதுவாகவே இந்த மாதிரி அரிசியெல்லாம் வந்து ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் வேகும். அதுக்காக தான் ரைஸ் எல்லாம் வந்து வடித்து சாப்பிட்டா தான் நல்லது. ஆனால் நம்மளுக்கு வந்து வடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்கிறனால யாருமே சாதத்தை வடிக்கிறது கிடையாது. பட் என்கிட்ட ஒரு ஈஸியான ஐடியா இருக்குது. நம்ம குக்கரில் வைக்கிற மாதிரியே வந்து அரிசியை வந்து வடித்து சாப்பிட்லாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலான் வாங்க. ஸோ குக்கரில் வந்து 1/3 அளவுக்கு, அதாவது 1/4 பங்கு தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த அரிசியை வந்து குக்கரில் வைக்கிறதுக்குனே தனியாக ஒரு கண்டெய்னர் வச்சுடுங்க. ஏன் கண்டெய்னர் வைக்க சொல்கிறேன்னா, நம்ம தண்ணியை அடியில் வைக்கிறனால அந்த பாத்திரத்தில் வந்து உப்பு படியும். இதை நம்ம நார்மல் யூஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது, அதனால் சொல்கிறேன். ஸோ நான் அதுக்குனே வச்சுருக்க கண்டெய்னரில் வந்து அரிசியை மாற்றிட்டேன். ஸோ இதில் ஒரு பிளேட்டை போட்டு நான் அந்த குக்கரில் வச்சுடுவேன். இப்போ அரிசியை வச்சுட்டு மேலே குக்கர் லிட்ட மூடி ப்ரெஷர் வச்சிடலாம். ஒரு 10 விசில் வரணும். 10 விசில் வந்தால் தான் வந்து அந்த அரிசி நல்லா வெந்திருக்கும். என்ன தான் 2 ஹவர்ஸ் வேக வச்சாலும் 10 விசில் வரணும். நம்ம 10 விசில் வந்ததுக்கப்புறம் சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம சாதத்தை திறந்து பார்க்கலாம். இது வந்து சாதம் வடிக்கிறதுக்குனே உள்ள தட்டு. இது நீங்கள் கடையில் கேட்டால் கிடைக்கும். இதை வச்சு தான் நான் சாதம் வடிக்க போகிறேன். சாதம் வடித்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நான் இப்போ சாதம் வச்சுட்டேன். இப்போ சாதம் வடித்தாச்சு. அந்த ட்ராப் விடுறது உங்களுக்கு தெரியும். இந்த ட்ராப் ஃபுல்லாக ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து நிமித்திடலாம். சாதம் வடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சாதத்தை பார்க்கலாம். சாதம் நல்லா வெந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஆக்சுவலி இந்த ப்ரௌன் ரைஸோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நான் 1-2 மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்து டயட் எடுக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இன்னொன்று, இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அஜீர்ண கோளாறு வராது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். இது வந்து நான் க்ளூட்டைன் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதுக்குள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம நார்மல் ரைஸ் சாப்பிட்றதோட இந்த ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஹெல்த்தியான டிப்ஸ், ஹெல்த்தியான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.